ஏமா தண்ணி கொஞ்சிட்டு இருக்க மாதிரி அரிசியை போடு மாப்பிள. எனக்கு நீங்க சோறலாம் வேணாம், நான் கிளம்புறேன். நல்லது நல்லது. ஏமா ஒரு ஒரு கிலோ அரிசியை கம்மி பண்ணு. இது என்னைய பார்த்தா உனக்கு நான் ஒரு கிலோ அரிசி திங்கிற மாதிரி தெரியுதா? நான் மட்டும் இல்லையா, யார் உன்னைய பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். ஏங்க கம்முடுங்க சித்தப்பா, ஏன் சாப்பாடு வேணாம்னு சொல்றீங்க? ஆமா எப்ப பார்த்தாலும் சோறு சாம்பாரு ரசம் மோர் வெண்டிக்காய் பொரியல் இதையே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் பண்ணி தந்துச்சுல. அதெல்லாம் பண்ணி 4 மாசம் ஆச்சு. ஃப்ரைட் ரைஸ் அது பண்ணி 5 மாசம் ஆச்சு. பீஸா பீஸாவெல்லாம் நீ இன்னும் மறக்காம யா வச்சுக்கிட்டு இருக்கியா? அதை வேற சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி மனசாச்சு எனக்கு உறுத்திருச்சு. 4 நாள் எனக்கு தூக்கம் வரலையா? சரி விடியா, இன்னைக்கு உனக்கு வீட்டுல இருக்க உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு நல்லா சூப்பர் சூப்பரா பிரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணி தரேன். உனக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் சொல்றதுக்கே வராது, நியமா போட்டு அதை போட்டு இழுத்துக்கிட்டு நல்லா சூப்பர் சூப்பரா நறுக்கி நல்லா மோர் மோர் பண்ணி தரா. சாப்பிட்டு பாரியா, சும்மா டேஸ்ட் பின்னிரும். சரி ரைட், நீங்க எது பண்ணாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சாப்பிடற மாதிரி. பீஸாவை தவிர சீக்கிரம் பண்ணி விடுங்க. மாமா ஃபர்ஸ்ட் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதாவது கடையில வந்து சிப்ஸ் உருளைக்கிழங்கு கேட்டு வாங்கணும். அவங்க உருளைக்கிழங்கு சிப்ஸே கொடுத்துட்டாங்கன்னா யோ இல்லையா? ஏ சாதாரண உருளைக்கிழங்கெல்லாம் போட்டா வராதா? உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுன்னு கேட்டா வாங்கணும். இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்குலாம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டாதான் சரியா வரும். ஃப்ரைஸுங்கிறத முதல்ல சரியா சொல்லு, நான் உன் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அது போடுறத பத்தி பேசுவோம். வேணாம் எப்படி வருன்னு மட்டும் பாரு. அதான் பாக்குறேன் ஒரு தடவை பிரெஞ்சு ரைஸ். இப்ப இந்த எல்லா உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கம் கட் பண்ணி பிரெஞ்சு ஃப்ரைஸுக்கு ஏத்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏய் நீ இப்படி இந்த உருளைக்கிழங்குல அழகா வெட்டுறத பாக்கும்போது பூரி வீட்டுல போடுவாங்கல்ல உருளைக்கிழங்கு மசாலா செய்வாங்க, அப்ப உருளைக்கிழங்கு குக்கர்ல வேக வச்சு வீட்டுல கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைலாம் அந்த தோலை உரிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. நீ உட்காந்து பூரி எடுத்துட்டு இருப்ப. சரியா சரியா, நீ என்ன உடல பூரி 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 நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வெட்டிட்டீங்க, இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து இதுதான் பிரெஞ்சு ஃப்ரைஸ் சொல்ல போறீங்க அதானே? கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு இந்த உருளைக்கிழங்க இப்ப இந்த சுடுதண்ணில போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறணும். உருளைக்கிழங்கு போட்டு பச்சை தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வைக்கணும், சுடுதண்ணில் 10 நிமிஷம் ஊற வைக்கணும் போட்டு பாடா படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கியா? பொடி பொடியா நறுக்கி பொறிச்சோம்னா தயிர் சோறுக்கு வச்சு அழகா உருளைக்கிழங்கு சாப்பிட்டு போயிட்டே இருந்துக்கலாம். இல்ல சித்தப்பா, இந்த மாதிரி பண்றதுக்கு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி சுடுதண்ணில போட்டு ஊற வச்சாதான் கொஞ்சம் லைட்டா வேகும், அதுக்கப்புறம் பொறிச்சோம்னா சாஃப்டா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா மொறுமொறுன்னு வரும் மொறுமொறுன்னு வரும்னு முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கே தவிர செஞ்சு கொடுத்தோம் சாப்பிட வச்சோம் எல்லாம் மொறு மொறுன்னு இது பண்ணி அழகு பார்த்தோம். ஆ ஒன்றும் கிடையாது. இல்லையா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் வரும் பாரு. என்னப்பா சுடுதண்ணில ஒரு 10 நிமிஷம் வந்துருச்சு ஊறிடுச்சு, அப்புறம் என்ன எடுத்து பொறிக்க வேண்டியதானே? இன்னொரு சின்ன வேலை இருக்கு. இல்லையா சொல்கிறேன் என்ன வேலை அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஒரு துணியில் நம்ம ஊற வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்க போட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டு தொடச்சி எடுத்துக்கணும். மாமா இரியா பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் துணியில் வந்து தொடச்சி எடுத்துட்டு என்ன லைட்டாக சூடாக இருக்கிறப்ப ஒரு தடவை போட்டு பொறிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நல்லா சூடாக பண்ணிட்டு அப்போ வந்து போட்டு பொறிச்சு எடுக்கணும். 2 தடவை போட்டு பொறிச்சு எடுக்கணும். எதுக்கியா பொறிச்சு எடுக்கிறதுனாலே ஒரு தடவை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு தான் பொறிச்சு எடுக்கிறது. நீ 2 தடவை பொறிக்கிற விஷயம் இருக்கு. விஷயம் இருக்கு சித்தப்பா, இப்ப ஒரு தடவை போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுருங்கி இருக்கும். திரும்பி இன்னொரு தடவை பொறிச்சு எடுக்கும் போது பிரெஞ்சு ஃப்ரைஸா மாறும். அதனால ஒரு தடவை போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சுருங்கி சுருங்கி போயிடும். ஒரே நேரத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சுருங்கி சுருங்கி போயிடும். இதுவே வந்து ஒரு தடவை போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். சரி சொல்லி கொடுத்த ஒரு கண்டென்ட் அதையும் தப்பு தப்பா அதுவும் ஒரு கரெக்டா தான் கிட்ட பரணி கரெக்டா தான் பசிக்குது. சரி சரி செய்யுங்க எதையாவது. ஆ மொத்தம் மாமா என்ன லைட்டா சூடு ஆயிருச்சு, இந்த நேரம் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த உருளைக்கிழங்க போட்டு கலர் மாறாம ஒரு 5 நிமிஷம் பொறிச்சு எடுக்கணும் லைட்டா. அதுக்கப்புறம் பாரு மாமா என்ன நல்லா சூடாயிருச்சு, இந்த நேரம் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் 2வது தடவை. ஆமா இப்பதான் நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தாச்சு.
இந்த மாதிரி நல்லா குளிக்க எடுக்கணும். ஒன்னோட ஒட்டிக்கிட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம காய விட்டோம்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா காய விட்டு நல்லா தொடச்சி எடுத்து போடணும். நம்ம வந்து இந்த அம்மா பசிக்குது பசிக்குன்னு அவசரப்பட்டு கடைசியில் காய விடாம இப்படி ஆயிடுச்சு. ஆமா சித்த, எல்லாம் ஒரே ரத்தம் தானே பண்ணிட்டீங்க. அதனால நீங்க வந்து காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி கிடச்சி நல்லா எண்ணெய் சூடான அப்புறம் போட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பொடிலாம் ஒன்று இருக்காமா. அப்படின்னா பார்த்துருக்கியா? அந்த வீட்டில் சொன்னாங்க அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். சரி சரி. ஆமா ஆமா. இப்போ டேஸ்ட் பின்னு பாரு. டேஸ்ட் பின்னுமா? இந்த டைலாக் எப்போ சொல்லுவோம்? நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். டேஸ்ட் பின்னு சொல்லியானு பாதிவே கடை போய் சாப்பிட. இப்போ நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றேன்னு சொன்னேன்னா இந்த உலகம் என்ன எதுக்கு போட்டு காயாதனால அப்படி இருந்துச்சு. அதனால நான் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. தம்ப்நெயில ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு வச்சுருவாங்க. நாங்கள் உள்ள வந்தா என்னது அப்படி இல்லைன்னு கேட்காதீங்க. என்ன சொல்றேன், உள்ள வந்து கடைசி பார்க்கணும். பார்ப்பாங்க ஆரஞ்சு ஜூஸ் பின்னு இருக்கு. சாப்பிட்டு பார்க்கவா? சாப்பிட்டு பாருங்க. சாடு இல்லப்பா, பிள்ளையா இருப்பாவா? பொரியல் சூப்பர் இல்லையா? மாமா காய பீசாலையே அதை பார்த்தாலே எனக்கு தெரியுது நல்லா இல்லைன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்க. நீங்க கடையில வாங்கினீங்கன்னா ஒரு 250 ரூபா வரும். வருவோம் ஒரிஜினல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆமா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 250 ரூபா வரும். நம்ம வெறும் 25 ரூபா உருளைக்கிழங்கு சரிங்களா, காயை விட்டு பொறிச்சுதான் நல்லா மொறு மொறு வந்திருக்கு. அங்கதான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோமே தவிர மித்த எதுவுமே கிடையாது. சரியா? உங்க பிள்ளையெல்லாம் நினைச்சு காய விட்டுருந்தா சூப்பரா இருந்துருக்கு. அவனா வித்தியாசம் சரியா? காய விட்டு எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம்ல. ஆமா, பச்சையாவே தின்னுச்சு கொஞ்ச நேரம். நீ சாப்பிட்ட இப்படி இப்படி வச்சா ஸ்மால் எண் இப்படி வச்சா யூ அது நல்லா வந்துரு போது பாத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன வேஸ்டா போச்சு போறோம். ஆமா ஆமா, காய வச்சு போட்டியா நல்லா இருக்கும். உன் கண்டன சொல்லுமா சித்தப்பா? இப்ப வந்து இது கொஞ்சம் சதப்பிடுச்சு, ஆனா கரெக்டான process உங்களுக்கு தெரியும் தானே? ஊர்ல போய் சித்திக்கு சிறுவண்டர்களுக்கெல்லாம் செஞ்சு காமிச்சு அசத்தறீங்க. என்ன வீட்டை விட்டு துரத்தி வெளியே விட ஏன்டா? காலகாலமா உருளைக்கிழங்கு நாங்க எண்ணெயில போட்டு பொறிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய லாடு மாதிரி வந்து சொல்றேன், என்ன எல்லாரும் சொல்லுங்க. ஆவடி அடிக்க அதான் நல்லாதான் இருக்கும். நில்லு, நீங்க வந்து என்ன தப்பிக்க பாக்குறீங்க? சாச்சு நீயும் இருக்கணும். நானும் சாஸ்தாகமா எங்க மொத்த இந்த உருளைக்கிழங்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் கிடையாது, உருளைக்கிழங்கு பொரியல். ஐயோ பத்தியோட.